சொட்டி எப்படி உங்களால் இவ்வளோ நேரம் பாட முடியுது, எப்படி உங்களுக்கு தம் இருக்குன்னு கேட்டார். நான் அப்படி சொன்னேன், நான் வாழ்க்கையில் தம் அடிக்கிறது இல்லை, ட்ரம் வேணால் அடிப்பேன், தம் அடிக்க மாட்டேன்னு. எனக்கு இந்த தம் அடிக்கக்கூடாது, வேற எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போகக்கூடாதுங்கிற இந்த இதை கற்றுக் கொடுத்தது நான் படித்த பள்ளிக்கூடம் மயிலாடுதுறையில் தேசிய உயர்நிலை பள்ளி. அதனுடைய குறிக்கோள் ஒழுக்கமே உயிர். அப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்த காரணத்தால் தான் இன்னைக்கு எனக்கு வயது என்ன, வயது என்பது மனதை பொறுத்தது, இளமை என்பது மனதை பொறுத்தது. இதை வந்து உடனே சொல்லலாம், என்னையா இவர் டிமுக்கு 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 அடி என்னையா டிமுக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அந்த தாளம் கொடுக்கணும்னா, இப்போ மத்தியானம் கூட டயட்டில் தான் இருக்கிறேன், கொட்டுது வேர்வை, அதையும் மீறி நான் என்ன பேசுவேன்னு பார்க்குது உங்களோட பார்வை, கொட்டுது வேர்வை, அதை நோக்கி மீறி நீங்கள் பார்க்கக்கூடியது பார்வை. ஏன்னா என்னோட பேச்சில் வரும் சரியான கோர்வை, என் பேச்சு உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சோர்வை. என்னன்னு கேட்டால் இதான் மேட்ரு. அப்போ அந்த 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 என்தூசியாசம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது, அந்த டைனமிசம் குறையக்கூடாது, அந்த ஃபயர் குறையக்கூடாது. எதற்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆசிரியர் பணி எத்தனை நாள் செய்தாலும் அந்த ஃபயர் உங்களை விட்டு போகவே கூடாது, குறையவே கூடாது. என்னைக்கு ஒரு தலை ராகத்தில் மியூசிக் முதல் நாள் கொடுக்கக்குள்ள அடித்த அடி, ஒரு தலை ராகத்தில் அடித்த பீட்டு இன்னைக்கு ஒரு தலை காதல் வரைக்கும் அடிக்கணும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு அடிக்கணும், அது நம்ம விட்டு குறைய கூடாது, நாம் சோர்ந்து விட்டோம் என்று நினைக்கவே கூடாது. அதுக்கு சொல்கிறேன், தம் அடிக்காமல் இருக்கிறனால தான் ட்ரம் அப்படின்னு ஒரு பீட்டு கொடுத்தா எங்கள் நிற்கிது. வருது இருக்குது வருது ஆர்வம், தன்னார்வம், நினைப்பும் முனைப்பும் இருந்தால் மட்டும்தான். என்ன சொல்றோம், ஒவ்வொரு மாணவனிடமும் ஒவ்வொரு தனிப்பட்ட, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ஸ் வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு கலைஞன், ஒரு மாணவன், ஒரு இளைஞன் வாசிக்கிறான், அவன் வாசிக்கவில்லை, இசையை நேசிக்கிறான், அதனால் வாசிக்கிறான். அந்த கலைகளை வளர்ப்பது ஆசிரியர்கள். கல்ச்சுரல்ஸ் வந்தா அந்த மாணவனை அவன் பாடுவான்னா அந்த பையன் நல்லா பாடுவான் டீச்சர், அந்த பையன் நல்லா ஆடுவான் டீச்சர், அவன் நல்லா வசனம் பேசுவான் டீச்சர், அந்த பையன் நல்ல கவிதை சொல்லுவான் டீச்சர் அப்படின்னு ஒவ்வொரு டீச்சரை டிஸ்கஸ் பண்ணி அந்த கல்ச்சுரல்ஸில் உருவாக்கணும் தான் சார் அத்தனை கலைஞனும். அத்தனை நடன கலைஞனாக இருந்தாலும் சரி, இசைக்கலைஞனாக இருந்தாலும் சரி, அத்தனை கலைஞன் ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக இருந்தாலும் சரி, அவனை மோட்டிவேட் பண்ணுவது ஆசிரியர்கள் மட்டுமே. அந்த நல்ல இன்னொன்று, கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வதைப் போல ஆசிரியர் அமைவது கூட ஆண்டவன் கொடுத்த வரம். இதான் உண்மை. நல்ல ஆசிரியர்கள் மட்டும் அமைந்து விட்டால் அந்த மாணவனுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடுது, அவன் எந்த அளவுக்கோ உயர்ந்து வந்துடுறான். ஆனால் இப்படிப்பட்ட உங்களுக்கு இவ்வளவு பெருப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஒன்றில் ஒரு மாணவன், எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, காலேஜுக்கு வந்திருப்பான் இல்லை ஸ்கூலுக்கு வந்திருப்பான், ஒரு பையன் டெஸ்கில் உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க, ஏன் உனக்கு தூங்குறதுக்கு இடமே கிடைக்கலையா என்று கோபித்துக் கொள்வது ஒரு பண்பு, அது ஒரு வகை. ஆனால் நான் உங்களை ஒரே ஒரு குறைவுன்னு சொல்கிறேன், அதே ஒரு ஆசிரியரோட சைக்காலஜிக்கலாக ஒரு அப்ரோச் பாருங்கள், அந்த பையன் தூங்குறான், இப்படி கூட ட்ரை பண்ணலாமே, உங்களுக்கு தெரியாதன்னு சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை புரிஞ்சதை நான் பகிர்ந்துக்கிறேன், உணர்வை பகிர்ந்துக்கிறேன். அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான் உடனே நீங்கள், ஆனால் பையனை என்னப்பா ஏன் தூங்குற, வாட்ஸ்அப் ப்ராப்ளம் கேட்டு அவனை தனியாக கூப்பிட்டு விசாரிங்க, அவனுக்கு ஒரு வேளை அவங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், முதல் நாள் ராத்திரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், ராத்திரி ஃபுல்லாக அவன் தூங்காமலே அவங்க அம்மாவோட உடம்பை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அவன் ஹாஸ்பிட்டல் கலைஞ்சிருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். உன்னோட வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்னு என்று அவனை அணுகி நீங்கள் கேட்கும்போது, அவன் மனம் விட்டு பேசும்போது அவன் உங்களோடு நெருங்குகிறான். இன்னொன்று, ஒரு பையன் உறங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பாடம் நடத்தக்கூடிய விதம் இருந்துவிடக் கூடாது. உங்களோட பிரசன்டேஷன் அது பவர்ஃபுல்லாக இருந்தால் அவனால் எப்படி உறங்க முடியும்? நான் இங்கே பேசுறது அங்கேருந்து வந்து, இந்த ஆசிரியர் தினத்தில் நீங்கள் எல்லாம் நன்றாக இருந்து நன்றாக உழைத்து
இந்த மாணவ செல்வங்களுக்கு பணியாற்றி அவர்களுக்கு ஆல்பம் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா கீழே எப்படி இருக்கும்? அதை பேசக்குள்ள அது ஒரு பாடி லாங்குவேஜ், த லாங்குவேஜ் கமாண்ட், த டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி. இன்றைக்கு நீங்கள் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தர வேண்டும். தந்தால் மட்டும்தான் நீங்கள் ரசிப்பீர்கள். நான் ஈர்க்க வேண்டும், நீங்கள் பார்க்க வேண்டும். இடையிடையே வார்த்தைகளை இப்படி கூர்க்க வேண்டும். இது தான் ஒருடைய, இது என்னுடைய பணி என்பதை போல இது உங்களுடைய பணி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை ரீஜெனரேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். மறுமலர்ச்சியாக நீங்கள் முகமலர்ச்சியோடு சென்று பாடம் நடத்தும் போது மட்டும்தான் அந்த மாணவன் உங்களை நேசிக்கிறான். மாணவன் சொன்னா அவனுக்கு எல்லா மாணவனும் பிரைட் ஸ்டூடெண்டா இருந்தா ஏன் படிக்க வரான்? சில பேருக்கு ஒரு தர சொன்னா புரிஞ்சிடும், சில பேருக்கு மூணு தர சொன்னா புரியும், சில மாணவனுக்கு நாலு தர சொன்னா புரியும், சில மாணவனுக்கு 40 தர சொன்னா கூட புரியாது, அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அதனால என்ன சொல்றேன், எல்லா கேள்வியும் அட்டன் பண்ண முடியுமா? முடியாது. சில கேள்வியை நீங்களே எக்ஸாம்ல விட்டுறீங்க, அதான் தேர்வு. சில மாணவனை திருத்தி பார்த்து விட்டு தேர்வு, அவன் தேர்வு ஆகவில்லை என்றால் நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள், சோர்வு. இன்னைக்கு வேலமாலை பொறுத்தவரையில் பள்ளிக்கூடங்களில் பார்த்தால் சில பள்ளிகளில் 10% வந்திருக்கிறது என்று சொன்னால் அது உங்களுடைய இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு கிடைத்த உழைப்புக்கும் இந்த நிறுவனத்துக்கும் கிடைத்த வெற்றி. கல்வியில இன்னைக்கு இந்த பள்ளிக்கூட காலேஜில் எடுத்துக்கிட்டா கூட முதல் 10 அந்த இலக்கத்துக்குள்ளே இன்றைக்கு வெற்றி பெற வெற்றி நடை போடக்கூடிய இடத்தில் வேலம்மாள் எஜுகேஷன் ட்ரஸ்ட் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உழைப்பு. இதை நீங்கள் அதனால் தான் சரி கிளாஸ் ரூமுக்கு வர்றீங்க, சில பையன் கூர்ந்து கவனிக்கிறான், என்ன காரணம்? அவனு படிக்கணுங்கிற ஈர்ப்பு. அவர் ஏழை விட்டு பையனாக இருப்பான், படித்து முன்னேறணும்னு வந்திருப்பான். சில மாணவன் அன்றத கம்பல்ஷன் வந்திருப்பான், ஒரு கண்டிஷனில் வந்திருப்பான். அவனுக்கு எப்படி படிப்பு ஏறும்? பணக்கார திமிரு, படிப்பு ஏறுமா? ஏறாது. ஏற வேண்டும் என்று நினைப்பவன் அதை ஏற்றிக்கொள்கிறான், மாற வேண்டும் என்று சொல்பவன் தன்னை மாற்றிக் கொள்கிறான், தேர வேண்டும் என்று சொல்பவன் தேற்றிக் கொள்கிறான். ஆனால் சில மாணவன் கிண்டல் அடிக்கிறான், நக்கல் அடிக்கிறான் ஆசிரியரை. உடனே நீங்கள் ஆசிரியருக்கு கோபம் வரவே கூடாது. என்ன காரணம்? இந்த ஆசிரியர் தொழிலே எப்படின்னு கேட்டாக்க கிரிக்கெட் மாதிரி, நீங்க பேட்டிங் பிடிச்சிங்கன்னா அவன் பால் போட்டுக்கிட்டே இருப்பான், எப்ப உங்க கிளீன் போல்ட் ஆகுற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் ஒரு கமெண்ட் அடிச்சா டமக்கு டமக்கு டமக்குன்னு திருப்பிடிக்கணும். நீங்க தரவா இருந்தா, நீங்க உங்களோட சிலபஸ்ல மட்டுமல்ல என்னத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற விதத்துல நீங்க ஹேண்டில் பண்ணக்கா, அப்படியே கிரிக்கெட் மாதிரி தான். இல்ல அவன் பேட்டை பிடிச்சா நீங்க பால், அவன் பவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், அடிப்பான், சிக்ஸர் அடிப்பான், பசங்க எல்லாம் கொல்லுன்னு சிரிப்பான். நீங்க எப்படியா பாலை போட்டு அவனை அவுட் பண்ணணும், கிளீன் போல்ட் பண்ணணும். இது ஒரு கேமு. மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இருக்கக்கூடிய உறவு, அது புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. ஒரு மாணவன் ஒரு மாணவனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்தால் அவர் சரியான ஆசிரியர். அந்த மாணவனை தலை சொரிய வைத்தால் அங்கத்தான் இடிக்குது, அவர் ஆசிரியர். ஆனால் அவன் தலையை சொரிய வைத்தால் அவனுடைய பார்வையில் ஆ இவர் சிறியர் என்று நினைத்து விடுகிறான். இதுதான் இங்க மேட்ரு. அதனால் இதை வந்து நீங்க வந்து உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் நல்ல மாணவனை உருவாக்க முடியும். இந்த சமுதாயம் இன்னைக்கு ஒரு வேன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த பஸ், அந்த டிரைவர் கூட ஓடி போயிட்டான், ஆனா அதுல இருந்து டீச்சர் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவிகளை காப்பாற்ற வேண்டும், குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த ஆசிரியையும் உண்டு. தன்னுயிரை கொடுத்த அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாணவனை எப்படி ஒரு மண்ணு களிமண் மாதிரி இருக்கக்கூடிய அந்த களிமண்ணை மண் பாண்டத்தை உருவாக்குற மாதிரி, பொன் பாண்டத்தை உருவாக்கும் மாதிரி உருவாக்கக்கூடிய சமுதாயத்தின் சிற்பிகள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் பணி அது அறப்பணி. அந்த அறப்பணியை ஆற்றக்கூடிய உங்கள் பணி தொடர்க, அந்த பணி வெல்க. இந்த பணி தொடர்வதற்கு ஆலமரமாக இருக்கக்கூடிய இந்த வேலம்மாள் கல்வி நிறுவனம் மீண்டும் மீண்டும் வளர வேண்டும். வாழ்க்கையிலே ஒருவன் வளர்ந்தவன் என்று நினைத்தால் அவன் தளர்ந்தவன் ஆகிறான். ஒன்னு வளர்ந்த பயிரை பார்த்தீங்கன்னா அப்படி தொங்கி அப்படி படுத்துரும். வளர்ந்து விட்டோம் என்று நினைத்தால் தளர்ந்து விட்டோம் என்று அர்த்தம். இதுவே வளர வேண்டும் என்ற துடிப்பு இருக்கும் போது, அந்த துடிப்பும் முனைப்பும் நினைப்பும் இருக்கும் போது தலை நிமிர்ந்து நிற்கலாம். அப்படி வேலம்மாள் இந்த கல்வி நிறுவனம் அந்த முனைப்போடு துடிப்போடு படிப்போடு நினைப்போடு இருக்கின்ற காரணத்தால் இந்த நிறுவனமும் தலை நிமிர்ந்து நிற்கும். அதில் பணியாற்றக்கூடிய இந்த ஆசிரியர்களுடைய பணியும் தலை நிமிர்ந்து நிற்கும். தொடரட்டும் உங்கள் பணி, பறிக்கட்டும் வெற்றி கனி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.